ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் மதியழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் புத்தாளம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இசக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பள்ளி சகோதரி வளர்மதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சகோதரர் கஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பெட்ரோல் ஆசிரியர் கழக தலைவர் இன்று அவர்களால் வர இயலவில்லை. இந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அருமை சகோதரி சூர்யா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தர நான் முன்மொழிகிறேன். முதலில் தலைமையுடன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சூர்யா அவர்கள் அனைவரும் எழுந்து நிற்க தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுத்த தலைமை அடுத்ததாக வரவேற்புரை என்ற அளவிலே நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கொஞ்சம் மேடை அருகிலே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. இல்லம் தேடி கல்வி சகோதரிகள் எல்லாரும் வாங்க. அடச்சாணி குப்புசாமி பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய அம்மா மீனாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மூத்த பட்டதாரி ஆசிரியர் ஜோர்னட் அவர்கள் பொன்னாடை போட்டி வரவேற்பார்கள். Thank you.
அடுத்ததாக எங்களுடைய மேலதிகாரி பாப்பாக்குடி வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் நம் பள்ளியின் மீது தீராத ஒரு அன்பு கூர்ந்து நமக்கு கூப்பிட்ட பொழுதெல்லாம் நமக்கு ஓடோடி வந்து நமக்கு பல்வேறு உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி வரக்கூடிய மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் அவர்களை நம் அனைவருடைய சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக பள்ளக்கால் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து தரக்கூடிய அருமை சகோதரர் சந்துரு அவர்களை அனைவருடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்று நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மாரியப்பனை தொண்டாளர் குறித்து வரவேற்கிறார்கள். அடுத்ததாக அடைப்பாணி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே நம் பள்ளிக்கு வேண்டிய உதவிகளை செய்து தந்த அருமை சகோதரர் மதியழகன் அவர்களை வருக வருக என வரவேற்று நம்மளுடைய சிறப்பு நாதஸ்வர ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு கொண்டாடை போட்டி வரவேற்பார்கள். அடுத்ததாக நம்மளுடைய வட்டார மேற்பார்வையாளர் அவர்களை நம்மளுடைய ஆண்டு விழாவிற்கு அழைத்த போது கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அன்னார் அவர்களுக்கு கொண்டாடை அணிவித்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக ஆசிரிய பயிற்றுனர் அருமை சகோதரர் அருண் அவர்களை வருக வருக என அன்போடு இந்த கொண்டாடையை சேர்த்து வரும் அவர்களுக்கு இல்லம்பள்ளி கல்வியினுடைய மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அருமை சகோதரி பிரேமா அவர்கள் இந்த கொண்டாடையை அறிவித்து வரவேற்பார்கள். நம்முடைய அடுத்தாணி குப்புசாமி பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் அருமை அம்மா மீனாட்சி அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கிருபா அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு வட்டார அளவில் இருக்கக்கூடிய கருத்தாளர் அருமை சகோதரர் இசக்கி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நம்மளுடைய அப்பிகார்த்திக் அவர்கள் போட்டி அவர்களை வர. அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து தந்த தந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அருமை சகோதரி புத்தாளம் அவர்களை அனைவருடைய சார்பாகவும் வரவேற்று இந்த பொன்னாடையை அறிவித்து வருகின்றோம். ஒவ்வொருத்தரா அப்படி வந்துகிட்டே இருங்க. அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை ஏற்கனவே செய்து தந்தவரும் தற்பொழுது இந்த கேமரா அமைப்பதற்கு நமக்கு எல்லாருமே உதவி செஞ்சிருக்காங்க. அந்த வகையில் கஜேந்திரன் அவர்களை பிஎஸ்என்எல் ஜேடிஓ அருமை சகோதரர் கஜேந்திரன் அவர்களை அனைவரும் வருக வருக என வரவேற்று இந்த கொண்டாடையை நம்மளுடைய துப்புரவு தொழிலாளர் அணிவித்து மகிழ்ந்தார்கள்.
மருத்துவ படிப்பும் ஒரு மாணவி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஐந்து
மாணவர்களின் கல்வி தரம் உயர அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதமாக
யோகாசன பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போட்டிகள். விவேகானந்த கேந்திரம் நடத்தும் போட்டிகளில் ஆண்டுதோறும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் வெற்றி பெறுவது குறிப்பிடத்தக்கது. கலை திருவிழா போட்டிகள். நமது அரசு இவ்வாண்டு நடத்திய கலை திருவிழா போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் வட்டார அளவில் 28 பரிசுகளும், மாவட்ட அளவில் 1 முதல் பரிசும், 3 இரண்டாவது பரிசுகளும், 2 மூன்றாவது பரிசுகளும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வு. எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இத்தேர்வு எழுத சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் இத்தேர்வில் வெற்றி பெற்று வருகிறார்கள். இதுவரை 20 மாணவ மாணவியர் இத்தேர்வில் வெற்றி பெற்று அதற்கான கல்வி உதவித்தொகை மாதந்தோறும் ₹1000 பெற்று வருகிறார்கள். இவ்வாண்டும் 26 மாணவர்கள் இத்தேர்வினை எழுதியுள்ளனர். பொதுவாக எம் பள்ளியின் வளர்ச்சியில் பெற்றோர்களும் முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். சிறந்த மாணவர்களை உருவாக்கும் பொருட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் சீரிய முயற்சியால் ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் அவர்களின் திறமைகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளில் மாணவர்களை பங்கு வரச் செய்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடம் பரிசுகளும் பெற்று வருவது பாராட்டிற்குரியது. நன்றி. சமர்ப்பித்த ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு கேமராவை நம்மளுடைய மீனாட்சி அம்மாள் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக வாழ்த்துறை அருண் கார்த்திக் அவர்கள் ஆசிரியர் பயிற்றுனர். வட்டார கல்வி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், நமது பள்ளியின் எஸ்என்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் வந்து நான் கிட்டத்தட்ட இங்கே வந்ததுலேருந்து இந்த பள்ளியில் தொடர்ந்து நான் வந்து பிஆர்டியாக வந்து பணிபுரிந்து வந்துட்டுருக்கேன். இப்போ இதில் செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்குறேன். இது ஆசிரியர்கள் மாணவர்கள் செயல்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக அமைந்திருக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பள்ளியில் ஆண்டுகளா அப்படின்னு நடத்துறது வந்து எதற்காக நடத்துகிறோம் அப்படின்றது மாணவர்கள் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்பவே நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டீங்களையா? ஆ, ஆடல் பாடல் அப்படின்ற விஷயத்துல நிறைய சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படிதா? அப்படியா? நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிதா? அதை உங்கள் திறமைகள்லாம் வெளிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் உங்கள் திறமைகள்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிதானா? ஆ, சரி. பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா எதற்காக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்போ நம்ம பள்ளி இப்போ இதுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியின் ஆண்டறிக்கை வந்து வாசித்தாங்க இல்லையா? அதை பார்க்குறப்ப பள்ளிக்கூடத்தில் நடக்கிற செயல்பாடுகள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற மாதிரி அமைந்தது. பள்ளியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அதாவது ஐடிகே தன்னார்வலர்கள் தன்னால் என்ன இந்த பள்ளி முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்ய முடியும், ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத அந்த பள்ளி ஆண்டறிக்கையில தெளிவாக சொல்லியிருந்தாங்க. தமிழ் வாசிக்க தெரியாத குழந்தைகளுக்கு 86 குழந்தைகள், 81 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல வந்து சரிபா தஸ்லிமான்ற ஐடிகே வாலண்டியர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து 5 மாணவர்களாக குறைச்சிருக்காங்க. அந்த மாணவர்களை வந்து இன்னும் அதிக அளவில் படிக்க வைக்கிறது, அதிக அளவில் வாசிப்புகளை மேம்படுத்துறதுக்கு முயற்சிகள் வந்து மேற்கொண்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது படிப்படைகள் மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து மற்ற திறன்களையும் திறமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டு விழாவே நடந்துட்டு இருக்குது. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்காட்சி நமக்கு ஜூன் மாதம் போன ஜனவரி மாதம் நடந்தது. அதன் மூலமா மாணவர்கள் நிறைய விஷயங்களை வந்து இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இங்கே நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய அறிவியல் உண்மைகள்லாம் வந்து உங்கள் மூலமாகவும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த ஒரு வாய்ப்புகளில் எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி
நிறைய படிகளுக்கு சென்றிருக்கேன், நிறைய படிகளை பார்வையிட்டிருக்கேன், நிறைய
மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய ஆசிரியர் பெண்மக்களை சந்திச்சிருக்கிறேன், இதோட பெற்றோர்களையும் சந்திச்சிருக்கிறேன். ஆனா அதை விட திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ரெண்டு படிகளை நான் வந்து பார்வையிட்டேன். அது சிறப்பாக செயல்பட்டு ஒன்று இங்கே இங்கே செயல்படக்கூடிய நடுநிலை பள்ளி முதல்தரமான உதவி. ஏன்னா இந்த பள்ளியில ஒரு செவன் மட்டும் இருக்க முடியல, ஒரு பகுதி ரங்கசமுத்திரம் ஊராட்சி, ஒரு பகுதி பலக்கால் ஊராட்சி. அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூடையில ஒரே செவரு தான். இந்த செவருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் நடுநிலை பள்ளியில் செயல்படக்கூடிய இந்த பள்ளியில் 400 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நான் பார்த்ததில் மேக்சிமம் நடுநிலை பள்ளியாக இருக்கிற மாணவர்கள் வந்து 150 மாணவர்கள் அதாவது 200 மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்ததில் 400 மாணவர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா இங்கே தரமான கல்வி வழங்கப்படுகிறது, தரமான கல்வி வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அவர்களுடைய உழைப்பை சரியாக செய்கிறார்கள், அவர்களுடைய பணியை சரியாக செய்கிறார்கள், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையை சரியாக செய்கிறார்கள். நாம பெற்றோர்களும் அவர்களை நாம புரிந்து கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த பள்ளி சரியான பள்ளி, நமக்கான பள்ளி, நமக்கு ஒரு அரசு ஒரு பள்ளியை தந்திருக்கிறது, அந்த பள்ளியை நமக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்கிறேன்னா எல்லா பள்ளிகளையும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் குழந்தைகள் எல்லாமே என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் சேர்க்கப்பட்டது. காரணம் என்னன்னா இங்கே கொடுக்கப்படக்கூடிய கல்வி என்பது சரியான கல்வி, தரமான கல்வி, ஒழுக்கம் இங்கே வழங்கப்படுகிறது, கற்றல் முறையும் வழங்கப்படுகிறது. இதை விட அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாமே சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, சரியாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இங்க நான் போன மாசம் ஒரு பரிசு எழுதுனாங்க ஒரு பரிசு, இந்த பள்ளி பரிசை எழுதுனா 8வது இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பரிட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க சொன்னா அந்த மாணவனுக்கு வருஷத்துக்கு 12,000 அவனுக்கு கிடைக்கும். அப்ப அவனுடைய உழைப்பு மூலமாக இங்க படிக்கக்கூடிய கல்வி மூலமாக எழுதுறாங்கன்னா பெற்றோருடைய ஒரு சிறிய வருமானத்தை அவன் எழுதுறான், அந்த பரிச்சை மூலமாக எழுதிடுறான், அவனுக்கு எழுதுறான் வாங்கி கொடுக்குறான். அப்ப அந்த பரிச்சையை வாங்கக்கூடிய பரிச்சையை எழுத வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு, அதை சரியாக செஞ்சுக்கிறாங்க. 26 மாணவர்கள் இந்த பரிச்சை எழுதிக்கிறாங்க, அந்த விரைவில் வந்து ரிசல்ட் தெரியும் சரியா. அப்போ இந்த பள்ளியை சரியான பள்ளியாக நீங்கள் தேர்வு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சரியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள், நல்ல உழைப்பு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய திறமைகள் வெளிப்பட்டுருக்காங்க. இப்போ அரசாங்கம் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்கு, என்னென்ன காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காலை உணவு திட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க, 1 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். அவங்க பெற்றோர்கள் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் குழந்தைகள் மீது அக்கறை இல்லாமல் சீக்கிரமாக அனுப்பி விட்டதாங்க, அந்த குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிட்டாங்க, இங்கே பிரேயரில் நிற்கும் போது அவங்க எடுத்து மயங்கி வந்துடுறோம், அதை காரணம் கட்டி எடுத்துக்கிறாங்க. காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த விரைவில் இங்கே மாநகராட்சி பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் அது 21 படிக்கு நடைமுறையில் இருக்குது. இப்போ விரைவில் அடுத்த ஆண்டு நிச்சயமாக நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இந்த திட்டம் அடைய இருக்கும் சரியா. அது போக கலை வழிக்கல்வி, கலை வழிக்கல்விய மாணவர்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டியில் வந்து அதை புரிஞ்சு புகுத்துனா என்ன ஆகும், உங்களுடைய அறிவு கொஞ்சம் திசை திருப்பப்படும் அப்படிங்கிறதுக்காக கலையுடன் கூடிய ஒரு கல்வியை முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்கனவே அரசாங்கம் மூலமாக நாகந்தூரம் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படி கரகாட்ட பயிற்சி, சிலம்ப பயிற்சி, கராத்தே பயிற்சி, இதுபட்ட நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் இருக்கீங்க,
மாணவர்களை ஊக்கப்படுத்துங்க இப்படி அடுத்தவங்க புண்ணைப்படுத்திட்டோம் புண்ணைப்படுத்திட்டா ஏமாட்டு வந்தாங்கன்னா 12வது பிறகு மாணவர்கள் மாணவிகள் வந்து செஞ்சாங்க நிறைய குழந்தைகளை வறுமையை காரணம் கட்டி செஞ்சாங்க அந்த குழந்தைய படிப்பை நிப்பாட்டிருக்காங்க அதனால மீண்டும் அந்த குழந்தைகளை நலனை பாதுகாக்க வேண்டும் மீண்டும் அந்த பெண்கள் வந்து செய்யணும் உயர்கல்விக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பப்பட்டிட்டம் சொல்றதுக்காக அந்த குழந்தைக்கு படிக்கிறாப்பு முடிச்சு காலேஜுக்கு சேர்ந்த உடனே மாதம் 1000 ரூபாய் செய்யறாங்க அரசு கொடுக்குது அவங்க அக்கௌண்ட்லேயே பண்ணுறோம் அக்கௌண்ட்டே சேர்ந்துடும் அப்புறம் வந்து நம்பி நம் பெருமை அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க ஐயா கொடுத்துருக்காங்கன்னா நாம இந்த பள்ளியில படிச்சுட்டு போயிருப்போம் கிட்டத்தட்ட பள்ளி 1937 இந்த பள்ளி தொடங்கப்பட்டிருக்கு அப்போ ஒன்று அந்த காலகட்டத்தில் குறைஞ்சது 5வது வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த பள்ளியில் படிச்சு போன மாணவர்கள் பழைய மாணவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தின் மீது அக்கறை வச்சு இந்த பள்ளிக்கூடத்தை விரிவுபடுத்தணும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம என்ன செய்யணும் நம்மளால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க அந்த நம்பி நம்பருக்கு திட்டம் ஒரு திட்டம் கொடுக்குறாங்க இது போக நிறைய விஷயங்களை அரசாங்கம் நம் பள்ளிக்கு வந்துகிட்டு இருக்கு மாணவர்கள் மீது அக்கறை உள்ள பள்ளியாக மாறிக்கிட்டு இருக்க இந்த நிகழ்வோட உங்கள் பெற்றோராக நீங்க என்ன செய்ய சொன்னா உங்கள் குழந்தைக்கு அன்பை கொடுங்க பாசத்தை காட்டுங்க வெறுப்பை காட்டாதுங்க குழந்தைகள் மீது நீ என்ன செய்யுங்க வெறுப்பை காட்டாம குழந்தைகள் மீது அன்பை காட்டி அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்க பாசத்தை கொடுங்க அந்த குழந்தை என்ன செய்யும் நீங்க நினைச்சதை விட அந்த மாணவர் என்ன செய்வான் பல மடங்கு உயர்வான் அவனுடைய படிப்பின் மீது அக்கறை அதிகமாகும் ஆகவே பெற்றோராகிய நீங்க வரக்கூடிய காலங்களில் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை அரசு பணியில் சேர்த்துக்கணும் அரசு பணிகள் தான் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 14 வகையான இலவசம் கொடுக்கறது எங்க கொடுக்குறாங்க அரசு பணிகள் தான் கொடுக்குறாங்க அப்ப அரசு பணியில உங்களுக்கு அரசாங்கத்துல வேலை வேணும்னா நீங்க அரசு பணியில படிச்சா மட்டும்தான் என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் அந்த நிலை உங்களுக்கு உருவாக சொன்னா நீங்க என்ன செய்ய உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை உங்களுடைய உழைப்பை நீங்கள் செய்ய ஆங்கில வழி மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நம்ம அரசு படியில் இங்கே தரமான கல்வி கொடுக்கப்படுகிறது தரமான கல்வி கொடுக்கப்படுறது சொல்லி நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் சொல்லணும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மோகத்தை தடுத்து உங்களுடைய உழைப்பை குறைஞ்சது எல்கேஜி யூகேஜி படித்த மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வீதம் நீங்கள் செலவு செஞ்சா நீங்கள் குறைஞ்சபட்சம் 12வது குறைஞ்சு படித்தா 6 லட்சம் ரூபாய் வேஸ்ட் அப்போ இந்த 6 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக நினைச்சாங்கன்னா அரசு உங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்குறது நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு ஆங்கில படிப்பையும் பேசியிருக்காங்க நம்ம அரசு பள்ளியில் கொடுக்குறாங்க நீங்கள் எல்லா குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்க்கணும் சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி உடைய நிகழ்ச்சிகளை நன்றி பிரசங்க அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக சுருக்கமான வாட்டுரை அருமை அம்மா மீனாட்சி அம்மா அவர்கள் விழா நடுவிலே வானத்தில் வெண்பதி போல் நீட்டியிருக்கும் விழா தலைவர் அருமை ஐயா மற்றும் என் போன்ற ஆசிரியர் ஆசிரியை நண்பர்களுக்கும் மற்றும் உள்ள தலைவர்களுக்கும் பெற்றோர்களாகிய இருபால் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை துணியிலிருந்து பேச வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் என்னை விட வயதிலும் அறிவிலும் படிப்பிலும் பெரிய உயர்ந்த அதிகாரிகள் எவ்வளவோ இருக்கிறார்கள் அவர்கள் முன்னே எனக்கு பேச எதை பேச எப்படி பேச என்றே எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றேன் அதில் குறை நீக்கி நிலை ஏற்பீர்கள் என்று தோன்றுகிறேன் முதலாவதாக நான் சொல்ல வேண்டியது என்னென்றால் இப்பள்ளி எனது பள்ளி நான் இப்பள்ளியின் முன்னாள் மாணவி அதில் நான் பெருமை கொள்கிறேன் இப்பள்ளியில் நான் 6 முதல் 8வது வகுப்பு வரை படித்தேன் அதாவது அடிப்படை கல்வியை நான் இங்குதான் கற்றேன் இப்பள்ளியில் பயின்று இப்பள்ளியிலே ஒரு தலைவராக வந்திருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது இதே போல
இங்க மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால் இதே போன்று நீங்கள் கல்வி கற்று பல பட்டங்கள் பெற்று ஆசிரியர்களாகவோ ஆசிரியர்களாகவோ அல்லது உயர்கல்வி அதிகாரிகளாகவோ டாக்டராகவோ இன்ஜினியர்களாகவோ இப்பள்ளிக்கு வருகை தந்து உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். செய்வீர்களா? செய்வோம். சேலஞ்ச். மிக்க மகிழ்ச்சி. இதே போல நீங்கள் வர வேண்டும். நான் எவ்வாறு மாணவியாக இருந்து ஒரு தலைவர் பதத்தில் இருந்து பேசுகிறேன் என்று அதே போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு என்னை விட அதிகாரிகளாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக கண்டிப்பாக வர வேண்டும் என்று எனது ஆசை. இதற்கு ஆசிரியர்கள் மட்டும் ஒத்துழைத்தால் போகாது, பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு கை ஓசையாகாது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டிப்பாக சேர்ந்து பாடுபட வேண்டும். அதாவது ஆசிரியர்கள் இடத்தில் குழந்தைகள் இருப்பது 2-4 மணி நேரம் சுருக்கமாக, மற்ற நேரங்கள் பெற்றோர்களிடையே செலவழிக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக பெற்றோர்களாக மட்டுமில்லாது அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, அதாவது அது என்ன சொல்வார்கள், முன்னோடிகளாக, முன்மாதிரியாக கண்டிப்பாக திகழ வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாம பெரியவர்களாகியாச்சு, நம்மளை மாதிரி இந்த குழந்தைகளையும் படித்தவர்களும் இருப்பாங்க, படிக்காதவர்களும் இருப்பாங்க. படித்தவர்கள் நம்மளை மாதிரி உருவாக்க வேண்டும், படிக்காதவர்கள் தான் நம்மளை விட படித்தவர்களாக நம்ம குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஆவலோடு நீங்கள் பெற்றவர்களாக மட்டும் வீட்டில் இல்லாது அப்பப்போ வந்து ஆசிரியர்கள் வேலை செய்கிறார்களா, குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்களா, ஒவ்வொரு மாதமும் நடக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கண்டிப்பாக பெற்றோர்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளை பற்றிய குறை நிலைகளை அறிந்து ஆசிரியர்கள் எவ்வாறு தனித்திறனை கண்டுபிடித்து கொண்டு வருகிறார்களோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளின் தனித்திறனையும் அது ஒன்று எடுத்து படிக்க அறிவியல் எடுத்து படிக்க போறேன்னு சொல்லுவோம். நீங்க என்ன கணக்கு தான் எடுத்து படிக்க சொல்லக்கூடாது. இது வந்து மாணவர்களுடைய சுய விருப்பம், இண்டிவிஜுவல் ரைட். அந்த சுய விருப்பப்படி என்ன கற்றுக்கொள்ள, விளையாட்டுத் துறையில் சிறந்திருக்கலாம், ஒருவர் பாடலில் சிறந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் அதில் சிறந்திருக்கலாம். அவர்கள் விருப்பப்பட்ட கல்வியை ஆசிரியர்கள் கண்டுபிடித்து வழங்குவார்கள். நீங்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை மனதாக கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒத்துழைத்தால் மாணவ செல்வங்களை மீண்டும் நமது நாட்டின் வருங்கால தூண்களாக உருவாக்க முடியும். எதையோ அறிஞர்கள் சாதிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி வணக்கத்தையும் கூறி எனது சிந்த உரைக்கு பெரிய குறியீட்டு அமைகின்ற நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பிஎஸ்என்எல் ஜேடிஓ அருமை சகோதரர் கஜேந்திரன் அவர்கள் வாழ்த்துறை. வணக்கம். இந்த இந்த மாவட்டத்தில் வந்து நம்ம ஒரு அரசு பள்ளி அதிக மாணவர்களோட செயல்படும் ஆண்டறிக்கையில் படித்தேன். இப்ப பாத்தீங்கன்னா தனியார் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகள் கூட அவங்க வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கறதுக்காக நிறைய பிரைஸ் பரிசு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை சேர்த்தா மோதிரம் பீரோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த எந்த வித ஒரு விளம்பரம் இல்லாமல் நம்ம பள்ளியில் இவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு அதுக்கு என்ன காரணம்னா இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவரோட உழைப்பு மற்றும் அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் வழங்கும் ஒத்துழைப்பு தான் காரணம். இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ண முடிச்சதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் எல்லா பசங்களுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடும் அதுவும் எப்படின்னா கோடை விடுமுறை காலத்தில் மற்ற ஆசிரியர்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் சார் அப்படி இல்லை, நம்ம பசங்க இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான் இல்லை என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி என்னோட பசங்க வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல தரமான கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக இது பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் அவருக்கு அவரோட ஒத்துழைப்பு வழங்க ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு பள்ளி கிடைக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நம்மளோட ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் வந்து இதே மாதிரி ஒரு நம்ம மாதிரி ஒரு பள்ளிதான் படித்தேன். நானுமே வந்து இதே மாதிரி ஒரு தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் நம்மளால தான் வந்து நிறைய சாதிக்க முடியும். தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நிறைய சாதித்து அடுத்த பதவியில் அடைய முடியும்.
நான் படிக்கும் போது இந்த மாதிரி தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் கிடையாது இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம் உங்களுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் உதவிகளாக பண்ணுறாங்க நோட்லேருந்து பேனாலேருந்து எதுவுமே அப்போல்லாம் நாங்கள் கை காசு போட்டு தான் வாங்கினோம் ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ உதவி பண்ணுது அதுவும் இந்த ஸ்கூல் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்லாம் தாண்டி நல்ல பேர் வாங்கின ஸ்கூலாக இருக்குது இதே மாதிரி ஸ்கூல் மட்டும் தமிழ்நாடு முழுக்க இருந்தால் தமிழ்நாடு நம்ம இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கும் கல்வியில் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தலைமை ஆசிரியர் கிடைச்சிருக்காரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல உழைப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இது என்ன இந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்களும் நல்லா படித்து பெற்றவங்களை நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க பெற்றோர் சொல்ல கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் அன்புக்குரிய மாமா வடசாலை தலைவர் மரிமாமா அவர்களே மற்றும் ஆசிரியர்களே மாணவர்களே பெற்றோர்களே அதாவது ஸ்கூல் எப்படின்னா என்னடா ஏன் ஊராட்சிக்கு வரலையே அப்படின்னு ஒரு வருத்தமாகவே இருக்கும் ஏதாவது ஏன் ஊராட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஸ்கூல் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ கூட இந்த ஸ்கூலுக்கு சாரோட முயற்சியாலையும் என்னோட சின்ன முயற்சியாலையும் ஒரு 29 லட்சத்துக்கு பில்டிங் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வருது இந்த ஸ்கூலுக்கு தேவையான இதை கண்டிப்பாக பண்ணுவேன் நானும் பண்ணுவேன் எங்கள் ஊராட்சி தலைவர் சேர்மான் அவங்க என்னென்ன பண்ண தேவைப்படுவோம் கேட்டு கண்டிப்பாக பண்ணுவேன் படிப்பு தான் முக்கியம் நாங்களாம் பிரசிடென்ட்னா எக்ஸ் பிரசிடென்ட் எக்ஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க படிப்பு தான் நம்ம படிப்பு தான் பெரிய ஆளாக முடியும் கண்டிப்பாக இந்த ஸ்கூல்லேருந்து டாக்டர் இன்ஜினியர் கண்டிப்பாக வருவாங்க எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் சொல்ற பில்டிங் இன்னும் நமக்கு 2 வகுப்பறை பில்டிங் புல்லர் போட்டு கட்டுறாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வரக்கூடிய காலத்தில் நம்ம பள்ளிக்கூடம் ஒரு கேர்ள்ஸ் ஹைஸ்கூலாக மாறணும் அதுதான் நம்மளுடைய எய்மு அதை கனெக்ட் பண்ணி தான் நிறைய கட்டடங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய கல்வியாளர்களை 1 லட்சமோ 1.5 லட்சமோ கட்ட சொல்கிறாங்க அதை நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டிட்டோம்னா வரக்கூடிய கல்வியாண்டுல அதாவது 23-24 அந்த கல்வியாண்டுல நாம நிச்சயமா ஒரு பெண் உயர்நிலை பள்ளியை நம்ம கண்டிப்பா கொண்டு வந்தோம் உங்களுடைய முயற்சியில அது தம்பியினுடைய ஆசையும் கூட நன்றி அடுத்ததாக எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இப்பொழுது வாய்ப்புரை வழங்குவார்கள் அவையில் வீட்டிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வட்டார மேற்பார்வையாளர் ஆசிரியர் பயிற்றுனர் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் வேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அன்பு பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் இப்பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சத்தம் காணாது எப்படி இருக்கீங்க எப்போ உற்சாகமாக இருக்கிறோமோ அப்போ சக்சஸ் தான் அங்க இல்லையா எஸ் மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் நல்ல சிறப்பாக படிப்பார்கள் படிக்கிறார்கள் என்பது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியருடைய பொறுப்புணர்வு காலங்கள் அனைத்து ஆசிரியர்கள் முன்னாடி பள்ளிக்கு வருவது பிந்தி செல்வது அவருடைய நல்ல ஒரு பண்பு ஆனால் அவரை முன்மாதிரியாக இருக்கின்ற போது அங்கு பணியாற்றக்கூடிய மற்ற 10 ஆசிரியர்கள் எப்படி வருவார்கள் உரிய நேரத்தில் வருவார்கள் அப்போ தலைமை நல்லா இருந்தால் அதை வழிநடத்தி அதை பின்தொடர்ந்து போகக்கூடிய ஆசிரியர் பொறுப்புகளும் சிறப்பாக இருப்பார்கள் இப்பள்ளியில் அனைவரும் நல்ல உழைப்பாளிகள் அன்பார்ந்த பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை நல்ல நாற்றங்காலில் பயிரிட்டு இருக்கீங்க ஏன்னா இங்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக கல்வி அறிவு போதிப்பவர்கள் தன் திறமையை வளர்த்து கொண்டு அதான் அங்க முக்கியம் அவ்வப்போது வரக்கூடிய பாடத்திட்டங்களுக்கு ஏற்ப பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அப்படி மாணவனுக்கு கரும்பு சேரை பிடித்து கொடுப்பது போல் அந்த பாடத்தை எளிதாக்கி அவர்களுக்கு ஊட்டுகிறார்கள் அப்போது இந்த குழந்தைகள் எப்படி படிப்பார்கள் நல்ல முறையில் படிப்பார்கள் அவ்வாறு படிக்க போய் தான் இப்போ 400 எண்ணிக்கையில் இப்பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது
மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தானே, அதிகம் பேச போறதில்ல. கோழி பார்த்துருக்கீங்க இல்லையா, பட்டை கோழி முட்டை இட்டு அடை காக்கும் அப்படின்னா எத்தனை நாள், 22 28 22 தானா? பெற்றோர்களுக்கு தெரியுமா நான் கோழி வளர்த்துக்கல, 21 ஓகே சரி. இந்த 21 நாட்களும் அந்த முட்டையை அடகாக்க கோழி தனக்கு தேவையான போது இதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போயிட்டு கொத்தி தந்து நீர் அறந்து விட்டு வந்து அடகாக்கும் இல்லையா, எத்தனை நாள், 21 நாள். அட்டே எங்க அப்பா இவ்வளவு நாள் நம்ம இருக்கணுமா அப்படின்னு அந்த கோழி நினைச்சிருந்தா அங்கங்க மேய்ஞ்சிட்டு மெல்ல வந்து படுவோம் அப்படி இருந்தால் அந்த முட்டைகள் குஞ்சு பொறிக்குமா? அப்ப என்ன முட்டை ஆகும், கூமுட்டை ஆயிரும். கூமுட்டை பட்டு நாத்தம் பார்த்தீங்களா? இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கோழியானது தனக்கு குஞ்சு பொறிக்க வேண்டும் என்ற அக்கறையில், தன் சந்ததிகளை பெருக்க வேண்டும் என்ற அக்கறையில், தன்னை தியாகம் செய்து அத்தனை நல்லவரை அடகாக்குறது இல்லையா 21 நாள். ஆனா அதே போல நீங்கள் இந்த கோழியை கண்டு அதே போல நல்ல முறையில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணம் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும், குறைஞ்சது 23 to 25 ஆண்டுகள் இருக்கணும். ஏன்னா நீ பள்ளிக்கூடத்தை சேர்ந்தது 6வது வயசு, அதுல இருந்து ஒரு 25 வயசு வரை நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நீ தான் சாதனையாளர். திட்டமிட வேண்டும். நான் யாருக்கே போன கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், டே நீ எது ஆகணும், கலெக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணும், எது ஆகணுமோ எழுதி நிலக்கண்ணாடி பக்கம் ஒட்டு இல்லைன்னா கதவுல ஒட்டு, டெய்லி பா. அது பார்க்க பார்க்க உள்ளத்துல இதாக நான் ஆவேன், டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், அந்த எண்ணங்கள் மனதில் ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும். அதற்கு தக்க உன்னுடைய கிரியைகள் அதாவது உன் செயல்கள் மாறும். நல்ல படிக்க ஆர்வம் பெறும். அதுக்காண்டி வீட்டில் அம்மா சொல்லி பேச்சு கேளாத, அப்பா சொல்லி பேச்சு கேளாதுன்னு சொல்ல வரல, அம்மா அப்பா என்ன வேலை சொல்கிற செஞ்சிரு, கடைக்கு போயிட்டு வா போயிட்டு வா, எப்பா கொஞ்சம் தீ பத்த வை பத்த வச்சிரு அப்பதான் சாப்பிடலாம் நல்லா. அதே போல பொம்பளை பிள்ளைங்க பாத்திர விளக்குனா பழக்கணும், தண்ணி எடுத்துட்டு வா பிடிச்சிட்டு வானா பிடிச்சிட்டு வரணும், அத்தனை செஞ்சுட்டு நேரத்தை நிர்வகிக்க பழகிங்க. ஒரு 6 மணிலிருந்து 7:30 to 8 வரையாவது படிக்கிறதுக்கு உன்னை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஒதுக்கிக்கோ நேரத்தை. அதே போல அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சிரு. ராத்திரிக்கு டிவியை பார்த்தேன் அதை பார்த்தேன்னா 9 மணி தாண்டி இருக்கக்கூடாது, நல்ல தூங்க போயிடணும். பெற்றோர்கள் அவங்களுக்கு சாப்பாடு 8 மணிக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் என்ன பேசுங்க, டிவி வேணா பார்த்துட்டு 9 மணிக்கு அவனை விரட்டி படுத்துக்க அனுப்பிடணும். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு அவனை எழுப்பி விட்டுடணும். எந்திக்கலன்னா தண்ணியே ஊற்றிருங்க. ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன்னு வை, அது உனக்கு பழக்கம் வழக்கமாக மாறிடும். காலையில் நீ படிக்கக்கூடிய படிப்பு பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதியும். அது ஆங்கிலமானாலும் சரி தமிழ் கணக்கு எது ஆனாலும் சரி, கணக்குகளெல்லாம் ஈவினிங் நேரங்களில் போட்டதோ காலையில் மனப்பாட பகுதிகள் மற்றும் பெரிய கற்ற பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் படிக்கலாம். எப்படி தூங்கி முடிச்சோன்னா கவன சிதறல் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. அந்த குவி லென்ஸில் சூரிய வெப்ப கத்தையை ஒரு இடத்துல ஒருங்கிணைப்பது போல உன் எண்ணம் அப்போ ஒருங்கிணைஞ்சு இருக்கும். அப்போ வெப்ப கத்தைகளை ஒரு இடத்துல ஒழுங்கிணைக்கணும் போது என்ன பயம், என்ன பண்ணும், தீ பற்ற வைக்கலாம் இல்லையா, பட்டுன்னு பற்றிக்கலாம். அது கணக்கா 1 or 2 நேரம் ஒரு முறை அல்லது 2 முறை நீ படித்தாலே போதும் மனதில் ஆழமாக பதிஞ்சிடும் எளிது. இந்த பழக்கத்தை நீ ஏற்படுத்தி கொண்டா பெரிய வகுப்பு இப்ப நாட்டங்கால் அடுத்து எங்க போற ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி இதே பண்பு தொடர்ந்து ஒரு யாரும் வெல்ல முடியாது. பிளஸ் டூ படிக்கின்ற போது ஒரு அன்பர் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிருவார். ஒரு நாள் மட்டும் அல்ல
ரெகுலர் பயிற்சி ஆண்டு விழாவில் 1000 மீட்டர் ஓட்டத்தில் சாதிக்கணும் அப்படின்னு வெறி காலையில் எழுந்து ஓடும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டார். ஆண்டு விழா வருகிறது, அப்போது எல்லாரும் நல்ல வரைந்து ஓடுறாங்க. இவர் ஸ்லோவாக போனார். என்ன சார் அப்படின்னு பக்கத்தில் உள்ள கேட்கும்போது பொருங்க அப்படின்னு இவங்க வேகமாக ஒன்று ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு சுற்றி வரும்னே மூச்சு வாங்குது, கை கால் சதப்பிடி போடங்க வருது, வேகம் குறையுது. இவருக்கு அதுக்கப்புறம் தான் வேகத்தை அதிகரிக்கிறார். கடைசியாக இவர் தான் என்ன செய்கிறார், முதலாளாக வருகிறார். அப்போ அதிகாலை பயிற்சி காலையில் 5 மணிக்கு ஓடி 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 பழகி தனது உடலை என்ன பண்ணிட்டார், பக்குவப்படுத்திட்டார். அதுபோல் நீயும் காலையில் எழுந்திரிச்சு படித்து 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 பழகித்தனவையே உனக்கு பக்குவம் வந்துவிடும் இல்லையா. உன்னை வின் பண்ணுறதுக்கு வேற யாரும் இல்லை, நீ என்ன நினைக்கிறாயோ அதை ஆக முடியும். அதனால் பெற்றோர்கள் அவங்களுக்கு நேரத்தை உருவாக்கி கொடுக்கறதும் உங்கள் கையில் இருக்கு, அவனை படிக்க வைக்க தூண்டுதலும் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் சாதிக்கக்கூடியது யார் கையில் தான் இருக்கு, உங்கள் கையில் தான் இருக்கு. உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வது உங்கள் கையில் உள்ளது. ஆக சிறப்பாக படியுங்கள், ஆசிரியருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் வாழ்வு வளமாகும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நமக்கு நல்லதொரு உரை வழங்கிய அருமை ஐயா அவர்களுக்கு அனைவருடைய சார்பாகவும் நன்றி. நம்முடைய பணியில் பணியாற்றி தற்பொழுது முக்கூடல் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரக்கூடிய அருமை சகோதரர் சபரிகிரிநாதன் அவர்களை அனைவருடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடியை அணிவித்து மகிழ்கின்றோம். அடுத்ததாக இந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியரும் அத்தாளநல்லூர் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருமை சகோதரி புனிதவதி அவர்களை அனைவருடைய சார்பாகவும் வரவேற்று பொன்னாடி போட்டுகிறோம். எல்லாரையும் தொடர்பு கொண்டு பள்ளி மேலாண்மை குழுவில் இருந்து ஒரு அருமையான ஒரு டிஜிட்டல் நம்ம பிள்ளைகள்லாம் நேரத்தை அதை பார்த்துட்டு ஏன் போட்டா அங்கே இருக்கு, ஏன் போட்டா இங்கே இருக்கு, ஏன் போட்டா 4 இடத்துல இருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவங்க வைக்கும் போது விட அதை பார்த்து மாணவர்கள் சந்தோஷப்படும் போது எங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே பள்ளி மேலாண்மை குழு குழுவாக செயல்படுகிறது பெரிய ஒரு சந்தோஷம். அண்ணா அவர்கள் இப்பொழுது பரிசு வழங்குவார்கள். பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் வரிசையா வந்து
அடுத்து பரிசுகளை வழங்கி மேலாண்மை குழு முன்னாள் தலைவர் குத்தாலம் அவர்கள். முதல் பரிசு ஜா வேல்பகன், இரண்டாவது பரிசு ஸ்ரீ மகாலட்சுமி,
அடுத்து பரிசினை விளங்க வட்டார நேர்பார்வையாளர் பழமதி அவர்கள். أنا أريد أن أقول لك أن
தந்த பரிசை நான் கொடுக்கறேன் அப்படினு சொன்னாங்க அப்ப ஆண்டு விழாவின் போது நீங்க கொடுங்கனு சொன்னோம் இந்த பரிசினுடைய ஸ்பான்சர் நம்மளுடைய பள்ளக்கால் ஊராட்சி மன்ற தலைவர் நன்றி
Thank you.
வகுப்பு மாணவர்கள் ஒரே வானம் ஒரே பூமி என்பது போல் இறைவன் ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்த வருகின்றனர் நான்காம் வகுப்பு மாணவர்கள். Thank you.
வகுப்பு மாணவர்கள் யோகாசனம் செய்ய வருகிறார்கள். ஆறாம் வகுப்பு மாணவர்கள் ஆசனங்களை செய்ய வருகிறார்கள். நிறைவேற செய்தவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் ஆவார். யோகாசனம் நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோய்களை குணப்படுத்தவும் உதவுகின்றன. மேலும் மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்வில் வெற்றி இவற்றிற்கு யோகாசனம் உதவுகின்றன. அந்த வகையிலே ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகள் இப்போது 9 வகையான யோகாசன கலைகளை உங்கள் முன் நிகழ்த்த உள்ளார்கள். முதலாவதாக பே பிரேமா மை தௌபிகா தண்டாசனத்தில் அமரும். முதலில் பத்மாசனம், அடுத்ததாக வஜ்ராசனம், அடுத்ததாக இரு ஆசனங்கள் செய்ய மூசக்கியமால் பே நித்யா. பச்சிமோத்தாசனம், மச்சாசனம், அதாவது மீன் மாதிரி இருக்கிறது அதான் மச்சாசனம். அடுத்ததாக மை தௌமிகா பே பிரேமா, நாவாசனம். நாவுன்னா படகு, படகு நம்மளை நீர்ல இருந்து எப்படி நம்மளை கரை சேர்க்குதோ அது போல இந்த ஆசனம் செய்யறப்போ நம்ம உடலை எந்த நோய் நொடியிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. பவனமுக்தாசனம், அடுத்ததாக சிவபிரகாஷ் முகேஷ் ராஜா சர்வாங்காசனம், அடுத்ததாக காலாசனம், இந்த காலாசனத்துக்கு மாற்றாசனமாக சக்கராசனம். தேங்க்யூ. காலம் தவறாமையை காட்டுகின்ற விதமாக இந்த மாணவர்கள் எட்டாம் வகுப்பு பாய்ஸ் ஆண் குழந்தைகள் இந்த கடிகாரத்தை பள்ளிக்கு அந்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நன்றி. Thank you.
கஷ்டமான பாடமா இருந்தாலும் ஈஸியாக படித்து விடுவோம். அந்த இடத்தில் உதவுவது
பேப்பர் படிப்பா
Thank you.
வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்பங்களையும்
இருந்த கேலிக்கினாலே பண்ண மாட்டானே. ஆமா இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். யார் கேட்ட பாடுங்கள அப்படிங்களா? பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல் உனக்கு உனக்கென்று உழைத்த உள்ளங்களை காக்காமல் போவாயோ? தனக்கென்று உனக்கென்று வரும்போது நீயும்தான் வேதனை அடைவாயோ? நீயும்தான் வேதனை அடைவாயோ? இளைஞர்களே, நீங்க இளமையில எதை விதைக்கிறீங்களோ அததான் புதுமையில அறுவடை செய்ய முடியும். சரியா சொன்னீங்க. இனி எங்க வாழ்க்கையில மூத்தவர்களை மதிச்சு நடப்போம். அப்பாடா இப்ப வாரம் உங்களுக்கு புத்தி வந்துச்சே.
பாராட்டுக்கள், நன்றி. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு ஒரு நடனம், அத்தோடு
அழகு அவரும் அழகு, பேச பேச முத்து கொட்டும் என்பார்கள். அதுபோல முத்துகளை கொட்டியது போல என் பள்ளிக்கு கேமரா வாங்கியவர்களை பாராட்டிய பாப்பாக்குடி வட்டார கல்வி அலுவலர் திரு ஆ ஜோசப் பிரேமதி ஐயா அவர்களுக்கு இடை நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உள்ளம் இறைவன் இல்லம் என்பது போல நல்ல உள்ளம் கொண்டு பள்ளிக்கு கேமரா வழங்கி பாராட்டு பெற்ற திரு மா கஜேந்திரன் பிஎஸ்என்எல் ஜேசிஓ அவர்களுக்கும் திரு ஆ சரவணன் அவர்களுக்கும் முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ஆ புத்தாளம் அவர்களுக்கும் அரசன்பட்டி திரு சு நடராஜன் அவர்களுக்கும் திரு ரங்கசாமன் அவர்களுக்கும் அடைச்சாயி குப்புசாமி தொடக்கப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் நாவிரிக்க நல்லதா நன்றியை உரித்தாக்குகிறேன். முகம் நிறைய சிரிப்பு, மனம் நிறைய மகிழ்ச்சி, காண்பவரை தனிவாய் விசாரிக்கும் எழுப்பு, எங்களை இன்னும் உபசரித்த பண்பாளர், மாணவர்களுக்கு பரிசு வழங்க சிறப்பிக்க இருந்த திருநெல்வேலி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு ஜான் பாக்கித்தலும் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பரிசு வழங்கி பாராட்டிய அன்பு உள்ளங்களுக்கு பெரிதான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மனதார பாராட்டி இந்த பொன்னாடையை தந்தைக்கு அறிவித்து வருகின்றேன். முதல்ல பெண் குழந்தைகள்